ஹலோ மக்களே நான் உங்கள் அம்ஜத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடைய கடைசியில் இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் யாராவது உங்ககிட்ட வந்து என்டர்டெயின்மெண்ட்னா என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்டர்நெட் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது மொபைல் ஃபோன் இருக்குது டிவி இருக்குது தேட்டரில் போய் சினிமா பார்க்கலாம் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் அதுவே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று வீட்டில் இருக்கிற டிவி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் எப்பயாவது பார்க்குற சினிமா நிறைய பேர் வீட்டில் டிவி இல்லாததுனால எப்படா தேட்டரில் ஏதாவது ஒரு படம் வரும் அப்படின்னு வந்து பல பேர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த ஒரு நிலை எப்போ வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஜியோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி அப்படின்ற அந்த டேட்டாவை கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அது வரைக்குமே என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது இந்த ஒரு சின்ன தான் சுருங்கி இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு ஹைப்போட இருப்பாங்க ஒரு சினிமாக்கு இந்த அளவுக்கான ஹைப் அந்த காலத்துல இருந்தது அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிற படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா எவ்வளோ ஹைப் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹைப்போட ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா பாபா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் பயங்கரமாக போக போகுது அப்படி இப்படின்னு பயங்கரமான பேச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி பெரிய வேலைக்கு அந்த படத்தை வந்து வாங்குறாங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு படம் வந்து ஹிட் ஆகலை அந்த படம் வந்து ஃப்ளாப் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஃபெயில்டு அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஏன் அந்த படம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் மக்களே இந்த வீடியோவை பாதியிலே நீங்கிட்டீங்கன்னா சண்டை சமாதானம் சண்டையா சமாதானமா உங்க பதில் சமாதானமா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக மக்களே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்த காலகட்டத்தில் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது அதுவும் ஒரு பெரிய ஸ்டாருடைய படம் அதுவும் சூப்பர் ஸ்டாரோடைய படம் அப்படின்னா அதுக்கு இருந்த ஹைப்பே வேற அந்த ஹைப் தான் பாபா படத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டது இந்த ஹைப்பை வந்து அந்த எப்படி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் தொடர்ந்து ஹிட் எல்லா படமுமே ஹிட் எக்ஸாக்டா அப்படியே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்றில் பாத்தீங்கன்னா தர்மதுரை தளபதி ரெண்டு படம் ஹிட்டு தொண்ணூத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா மன்னன் அண்ணாமலை ரெண்டு படம் ஹிட்டு தொண்ணூத்தி மூணுல பாத்தீங்கன்னா யஜமான் உழைப்பாளி தொண்ணூத்தி நாலுல வீரா தொண்ணூத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா பாஷா முத்து சக்க படம் போட்ட படம் தொண்ணூத்தி ஏழுல வந்து அருணாச்சலம் தொண்ணூத்தி ஒன்பதுல படையப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாபா அதுவும் எக்ஸாக்டா அந்த பாபா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் பாத்தீங்கன்னா படையப்பா அருணாச்சலம் முத்து பாஷா எல்லாமே வந்து வேற லெவல் ஹிட்டு இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அண்ணாமலை வீரா பாஷா இந்த படங்களை வந்து டைரக்ட் பண்ண சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாபா படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த மூணு படமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்போ இந்த படமும் பயங்கர ஹிட்டாக தான்டா இருக்கும் ஏஆர்எம்மன் மியூசிக் வேற இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஹைப்லாம் இருந்தது அது மட்டும் இல்லை இந்த படத்தில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜோதிகா தான் வந்து ஹீரோயினாக நடிக்க வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மலையாளி ஆக்ட்ரஸ் வந்து நடிகர்தான் இருந்தது கடைசியில் இவங்களுடைய டேட்ஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்றதுனால மனிஷா கொய்ராலா வந்து இந்த படத்துல வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க நம்ம கவுண்டமணி அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு இன்னும் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இந்த படத்துல வந்து இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் சூப்பர் டூப்பர் ஹிட் காம்போட இந்த படத்தோடைய ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட மக்கள் வந்து தேட்டருக்குள்ளே போகிறாங்க ஆனால் படத்தை பார்த்த மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை தவிர பல விஷயங்கள்ல வந்து அவங்களால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னே வந்து சொல்லலாம் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினியோட அந்த ஸ்டைல் அந்த நடிப்பு அந்த பஞ்சு ஏ ஏஆர் ராமோனியோடைய அந்த பாட்டு இது எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது அதே மாதிரி பாபா திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்த இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் அந்த முத்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலைல போனோன்னு இப்படி இப்படி அப்படின்னு எல்லாருக்கும் வந்து வணக்கம் வச்சேன் அந்த ஞாபகங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கு ஆனால் இவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினுடைய காம்போ வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரின்னு இல்லையா அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அது மட்டும் இல்லை இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் பேக் படம் இல்லைன்னா வந்து நல்ல வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் இல்லைன்னா வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை தான் வந்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படம் மாதிரி போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேன்ட்டசி படம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து பாபா இருந்த அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து கொஞ்சம் எந்த ஒரு ஊதாரி மாதிரி இருப்பார் எந்த ஐ டோன்ட் கேர் எனி திங் அப்படின்ற மாதிரி இருப்பார் அதுக்கப்புறம் அவர் எப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் வழியில் வராரு அவர் நம்ப மாட்டார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாபாவோடைய அவதாரமான அவர் வந்து இவருடைய கனவுல வந்து தோன்றி இந்த மாதிரி உனக்கு வந்து நான் இத்தனை வரம் கொடுக்குறேன் நீ வந்து இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணனா நீ கேட்டதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி பட் ஃபேண்டசி மூவிலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயர் லெவல் ஹிட்டு ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ஃபேன்டசி மூவி அதுவும் வித் அந்த ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்டை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கலை அப்படின்னே சொல்லலாம் ஈவன் இந்த ஸ்பிரிச்சுவல்ல வந்து எனக்கு வந்து ஆன்மீக ஈடுபாடு அதிகம் அப்படின்னு நம்புறவங்களே பல பேர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேண்டசியோட வந்து அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரைட் மூவி அட் த ராங் டைம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்ல இந்த படத்துடைய லென்த்தும் பாத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மேஜர் ரோல் தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் அங்கங்க கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் வந்து மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க மக்களே இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் இருந்த ஒரு பர்சனல் கிளாஷ் அப்படின்னே சொல்லலாம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து திரைப்படங்கள்ல ரஜினி அவர்கள் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்செப்ஷன் இருக்கிற அந்த சீன்ஸை வந்து நடிக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் அதை மீறியும் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இந்த கதைக்கு வந்து அது தேவை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பாபா கேரக்டர் பார்த்திங்கன்னா ஊதாரியாக ஸ்மோக் பண்ணிவிட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆன்மீக வழியில் வருவார் அது மட்டும் இல்லை ஆன்மீகத்தையும் அரசியலையும் வந்து போட்டு பயங்கரமாக இந்த படத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி மக்களை வந்து ஆன்மீகமாக அரசியலா அரசியலா ஆன்மீகமாக அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து மக்களுக்கு இடையில வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்திற்கான தோல்விக்கான இன்னொரு மிக முக்கியமான காரணம் அப்படின்றது நான் பர்சனலாக உணர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா திரைப்படத்திற்கு முன்னாடியும் சரி பாபா திரைப்படத்திற்கு அப்புறமும் சரி சூப்பர் ஸ்டார் அவர்களை காட்ட வேண்டிய விதத்துல காட்டலையோ அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு ஐயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பாபா திரைப்படத்திற்கு முன்னாடி இருக்கிற அந்த அண்ணாமலை பாஷா அதுலலாம் வந்து அவருடைய கெட்டப் அவருடைய ஹேர் ஸ்டைல் அவரோட மேக்கப் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து திரைப்படங்கள்லேயும் இருந்தது பட் பாபாவில் குறிப்பிட்டு நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பண்ணப்பட்ட அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆகட்டும் அவருக்கு பர்சனலாக பண்ண மேக்கப் அந்த லிப்ஸ்டிக்லாம் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் மூஞ்சியில் எனக்கு அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்போவே கொடுத்தது இப்போ நான் ரீசண்டாக வந்து இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த படத்துடைய தோல்விக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம விட்டு மறைந்த புனித் ராஜ்குமார் அவர்களுடைய முதல் திரைப்படம் அப்பு ஒரு நூறு நாட்கள் வந்து வெற்றி விழா கொண்டாடுது அந்த வெற்றி விழாவுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து அழைக்கிறாங்க அதுல பேசுகிற நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்று கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபா திரைப்படத்துக்கு அப்புறம் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து கொஞ்சம் அப்படியே ஒதுங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு இதை ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம ஹிட் ஆகிட்டோம் கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சினிமாவை விட்டு போயிடுவார் நம்ம இந்த படத்தை வந்து எப்படியாவது அந்தளவுக்கு ஓடாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐயோ நம்ம கடைசி படம் ஓடலையே ஸோ இதுக்கப்புறமா நம்ம படம் நடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவார்னு அவங்கள அவங்களே வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக அது உண்மையாக நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படின்னாலும் அடுத்து வந்த சந்திரமுகி சிவாஜி த பாஸ் இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் வந்து சரியான ஹிட்டு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரசிகர்கள் நினைச்சது நடந்தது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் மக்களே இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் நடிச்சு ஆன கில்லி படம் செம்ம ஹிட்டான படம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அது வசூல் பண்ண அளவுக்கான அமௌண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா பாபா திரைப்படமும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து வசூல் பண்ணியிருந்தது அப்போ கில்லியை நம்ம ஹிட்னு சொல்றோம் ஏன் பாபா வந்து நம்ம ஃபிளாப் அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஹைப் தான் அந்த ஹைப்னால பாத்தீங்கன்னா படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொகைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து விற்றுருந்தாங்க எக்ஸாக்டா சொன்னோம்னா அப்போவே பதினேழு கோடிக்கு கிட்டத்தட்ட அதை வந்து விற்றுருந்தாங்க பட் வசூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பன்னெண்டுல இருந்து ஒரு பதிமூணு தான் வந்து வசூல் ஆச்சு ஸோ அதுல என்ன லாஸ் ஆச்சோ அது எல்லாமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன் பங்குலேருந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்து அதை வந்து காம்பன்சேட் பண்ணாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இத்தனை விஷயங்கள் பாபா திரைப்படத்தோட தோல்விக்கு பின்னணியில் இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாபா இல்லைப்பா அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஒரு சில படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு ஒரு படம் ஹிட் ஒரு படம் ஃப்ளாப் ஆகிறது சகஜம் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பாபா வந்து குறிப்பிட்டு நம்ம ஏன் அந்த படத்தை பற்றியெல்லாம் பேசாமல் இந்த படத்தை பற்றி பேசுகிறோன்னா ஹைப் நான் திருப்பி திருப்பி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஹைப் பாபா பயங்கரமாக ஓட போகுது அப்படி இப்படி இப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி கடைசியில் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படத்தை அதுவும் இது வந்து ஒரு ஃபேண்டஸி இந்த மாதிரியான கதைகளை வந்து விரும்புகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டாரோடைய பிறந்தநாளான டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தான் அது ரிலீஸ் பண்ண வேண்டியது அது வந்து திங்கக்கிழமை வரதுனால சரி நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் வீக்கெண்ட்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணால் மக்கள் வந்து போய் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேஞ்சஸும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓஷன்ஸை வந்து டப்பிங் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸும் பார்த்துருந்தோம் இப்போது இன்றைக்கி காலைல நாலு மணி ஷோ பார்த்த நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து படத்தோட கிளைமேக்ஸே கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த படம் ரிலீஸ் ஆன அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது இது இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் கேரக்டர் அந்த பாபா பார்த்திங்கன்னா அதான் அரசியல் கலந்த படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து டுவர்ட்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த வழியிலே போயிடுவாரா இல்லை மக்களை நோக்கி வருவாரா அப்படின்ற மாதிரி மக்களை நோக்கி வந்தவொடனே ஓகே இவர் வந்து பெரிய பொலிட்டீஷியன் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர் சுத்தியும் வந்து போயிட்டுருந்தது பட் அந்த கிளைமேக்ஸ் கூடயும் மக்களால் வந்து பெருசாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக வந்து பாபா பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச படம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து இந்த ஃபேண்டசி கதைகள்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் பிடிச்சி தான் இருந்தது ஏன் அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக ஓடலை அப்படின்றது இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட காரணம் இன்னைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு ஏதாவது தனியான ஒரு காரணம் இதனால தான்ப்பா அந்த டைம்ல அந்த படம் ஓடலை நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம் பாடாமல் போச்சு அப்படின்னு நீங்க யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க இது கூடவே பேசப்படுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய எக்கச்சக்கமான படம் இருக்கு ஒரு சில படங்கள் வந்து ஃப்ளாப்பும் வந்து ஆயிருக்கு ஸோ அந்த படத்துல எல்லாம் இல்லாத ஸ்பெஷாலிட்டி ஒய் திஸ் ஏன் இந்த படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணணும் குறிப்பிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம யூடியூப்லலாம் வீடியோ போடும்போது ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போடும் ஆ இந்த வீடியோ கண்டிப்பாக பெருசாக போகும் நம்ம வந்து நல்லா வந்து இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பட் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு ரிசல்ட் வந்து வராது இல்லையா ஸோ அதே மாதிரி ரஜினி அவர்கள் வந்து நினச்சிருக்கலாம் லைக் இந்த படத்துக்கு வர வேண்டிய ஒரு ரெஸ்பான்ஸ் வரலை மேபி அது வந்து அந்த நம்ம ரிலீஸ் பண்ண அந்த காலகட்டமாக மேலே தப்பாக இருக்கலாம் இல்லை நம்ம யூஸ் பண்ண அந்த படத்துடைய லென்த் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால் இருக்கலாம் இல்லை நம்ம யூஸ் பண்ண அந்த கேரக்டர்ஸ் இல்லை நம்ம அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபேண்டஸியை ஏற்றுக்கிற மக்களுடைய மனப்பக்கம் அந்த காலத்தில் இல்லாமல் இருக்கலாம் இப்போது இந்த ஜென்ரேஷனில் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் இந்த ஃபேண்டசி இந்த கதையை மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு நம்பின அந்த காரணத்தினால அவரே எழுதி தயாரித்த அந்த பாபா படம் இப்போது ரீரிலீஸ் செய்யப்படுது ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த டைமில் தேட்டரில் போய் என்னால் பாபா படம் பார்க்க முடியல அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்க இல்லை நான் பாபா படமே இன்னும் பார்க்கல அப்படி யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க எல்லா தேட்டர்லையுமே ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் ஃபேமிலியோடயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேஃபா இருங்க பத்திரமா இருங்க ஆயிரம் சண்டைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் சமாதானம் ரொம்ப முக்கியம் பாபா சொன்ன மாதிரி டேக் கேர் பை பை